வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தூத்துக்குடியில் இரண்டாவது நாளாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதன் காரணமாக நாகை துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அந்தமான் தீவுகளுக்கு மேற்கே நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இது அந்தமான் தீவுகள் போர்ட் பிளேயருக்கு வடமேற்கில் சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது வடக்கு வடகிழக்கு நோக்கி நகர்ந்து நாளை அதிகாலையில் தின்கோனா தீவு மற்றும் சாண்ட்விப் இடையே வங்காளதேச கடற்கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூர் GKM காலனி பகுதியில் பட்டாசு தீப்பொறியால் குடிசை வீடு எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. கூலி தொழிலாளி குமார் என்பவரின் குடிசை வீட்டின் மேல் நள்ளிரவில் திடீரென பட்டாசு விழுந்ததில் வீடு தீப்பற்றி எரிய தொடங்கியது. வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். உடனே அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்தில் அளித்த புகார் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெரவல்லூர் போலீசார் மற்றும் செம்பியம் தீயணைப்புக் குழுவினர் தீயை அணைத்தனர். எனினும் குடிசை வீடு மற்றும் வீட்டில் இருந்த பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமாகின. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாலாஜாப்பேட்டை அருகே டீ கடைக்குள் கார் புகுந்து விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தீ விபத்தில் டீ கடையில் இருந்த மணி என்ற முதியவர் காயமடைந்தார். அவர் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் வாலாஜாப்பேட்டையைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களும் மதுபோதையில் காரை அதிவேகமாக ஓட்டி வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் ஓரம் இருந்த டீ கடையில் புகுந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் பட்டாசு கடை புதிதாக திறக்கப்பட்டது. புதுக்கோட்டை நகரில் பல்வேறு இடங்களில் 50 மேற்பட்ட தனியார் பட்டாசு கடைகள் உள்ளன. இந்த கடைகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகள் குவிக்கப்பட்டுள்ளது. சிவகாசியில் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட பட்டாசுகள் விற்பனைக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளன. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெடிக்கக்கூடிய வகையில் பட்டாசுகள் ஏராளமாக விற்பனைக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளது. மழை இல்லாத காரணத்தால் அதிக அளவில் மக்கள் கூட்டம் காணப்பட்டது. இதனால் பட்டாசு விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவையில் செவ்வந்தி பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. கோவை பூ மார்க்கெட் உள்ள மொத்த மலர்கள் விற்பனையகத்தில் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ரோஜா, மல்லி, அரளி உள்ளிட்ட பூக்கள் கொண்டுவரப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இதில் மல்லி மற்றும் முல்லை மலர்களுக்கு 1 கிலோவிற்கு தலா 1000 ரூபாய் உயர்ந்துள்ளதும், சிகப்பு ரோஜா, மல்லி, அரளி ஆகியவை 110 ரூபாயும், செவ்வந்தி பூக்கள் 160 ரூபாய்க்கும் விற்பனை தற்போது 1 கிலோ 40 ரூபாய்க்கும் மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுகிறது. செவ்வந்தி பூக்களின் இந்த விலை குறைவிற்கு காரணம் அதிக அளவு விளைச்சல் என வியாபாரிகள் தெரிவித்தனா்.